ஒரு முட்டை சூப்பரையும் ஒரு முட்டை யூரியாவையும் ஒன்றா கலந்து வச்சு அந்த டிஏபியாக மாறிடுமா? இந்த மாதிரி போனால் நமக்கு ஒரு 700 ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்த முடியுமே. நிஜமாவே இந்த தகவல் அப்படிங்கிறது உண்மையா இல்லை உருட்டா? நிஜமாவே சூப்பர் உரம்னா என்ன, அந்த உரம் எப்படி கரையுது, அது நிஜமாக டிஏபியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சூப்பர் உரத்தை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சூப்பரையும் டிஏபியையும் கம்பேர் பண்ணுவோம். ஆல்ரெடி டிஏபி உரத்தையும் சூப்பர் உரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உரத்தின் வகை. இப்போ நீங்கள் சூப்பர் உரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரூட்ட சத்து மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு பேரூட்ட சத்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த உரத்தை நம்ம நேரடி உரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 சத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் உரம் அப்படின்னு சொல்லுவோம். டிஏபி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னா அதில் நைட்ரஜனும் இருக்கும் பாஸ்பரஸும் இருக்கும். இதில் மணிச்சத்து அதாவது பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரூட்ட சத்து மட்டும்தான் இருக்குது. அடுத்தது சத்துக்களோட அளவு. இப்போ எஸ்எஸ்பி உரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சத்துக்கள் ஆராயிறது ஒன்றும் பெரிய அளவுலலாம் கிடையாது. நீங்கள் அந்த சாக்கு பையை எடுத்து அந்த சாக்கு கீழே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அந்த உரத்தை பற்றி. நீங்கள் எந்த உரத்தை எடுத்தாலுமே அதில் வந்து அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும். இந்த எஸ்எஸ்பி வந்து இப்போ 2 வடிவத்தில் வருது. அதாவது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரியே பவுடர் ஃபார்மேட்டு, அதுக்கப்புறமா கிரானுலேட்டட் ஃபார்மேட்டு, அதாவது குருண வடிவத்தில் ரவுண்ட் ரவுண்டாக வருது இல்லை அந்த ஃபார்மேட்டு. இந்த குருண வடிவத்தில் வந்ததுக்கப்புறமா தான் இதை வந்து டிஏபியாக மாற்றலாம் அப்படின்னு சில வந்திகள் பரவ ஆரம்பிச்சிது. ஆனால் ரெண்டுமே இப்போ நீங்கள் அந்த 2 ஃபார்மேட் எடுத்துக்கிட்டாலும் சத்துக்களோட அளவு அப்படிங்கிறது சேம் தான். அதில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும்தான் 2 உரத்துக்கும் மாறுபடுது, ப்ளஸ் ஃபார்மேஷன் மாறுபடுது, அவ்வளோதான். மற்றபடி சத்துக்கள் அப்படிங்கிறது ஒன்று தான். மூணும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இப்போ 2-ஆம் நிலை சத்தான சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வெறும் 11% சல்ஃபர் தான் ரெண்டுலேயுமே. அதே மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டுலேயுமே அதே 16% பாஸ்பரஸ் தான். அளவில் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. இந்த சூப்பரை நம்ம நேரடி உரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நேரடி உரம் கூட சல்ஃபரும் கலந்துருக்கு, கால்சியமும் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சத்துக்கள் எக்ஸ்ட்ரா கலந்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம கலவை உரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, சத்துக்கள் இருக்கட்டும், இந்த சத்துக்களால் நமக்கு என்ன பயன்கள்? இப்போ மேக்ஸிமம் இந்த பயன்கள் பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கே சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இதில் பாஸ்பரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க வேர் சார்ந்த ஒரு சத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா அந்த விதையில் ஃபஸ்ட்டு முளை வர்றது வந்து வேர் தான் வரும். அந்த வேர் வர்றதை தூண்டி விடுறதுக்கு மண்ணிலிருந்து செயல்படுற சத்துக்கள் தான் அந்த பாஸ்பரஸ் சத்துக்கள். இப்போ உங்களுக்கு பயிர் நல்லா தூர் கட்டணும், பயிர் நல்லா வெள்ளை வேர் ஓடணும், இப்போ கடலையில் வந்து நல்லா வேர் இறங்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த பாஸ்பரஸ் சத்துக்கள் அவசியம். அதுக்கப்புறம் இந்த சல்ஃபர் பற்றி பயன்கள் அப்படின்னா ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போது கடலை, எள், இந்த மாதிரி பயிர்கள் எல்லாத்துக்குமே எண்ணெயோட கண்டென்ட் அதிகரிக்கிறதுக்கு இந்த சல்ஃபர் முக்கியம். இது வரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த உரம் கரைகிற விதம். டிஏபி வேறு மாதிரி செயல்படும், இந்த எஸ்எஸ்பி வேறு மாதிரி செயல்படும். இதை மண்ணில் போட்டோடனேயே இது தண்ணியில் கரைஞ்சிடும். தண்ணியில் கரைஞ்சி இதில் வந்து 2 விதமான அயனிகளாக அது மாறும். ஒன்று பாஸ்பரஸ் சொல்லலாம், இன்னொன்று சல்ஃபர் சொல்லலாம். இப்போ இதில் இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வந்து டிஃப்யூஷன் முறையில் தான் மண்ணில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பயிரோட வேர்களால் எடுத்துக்கப்படும். டிஃப்யூஷன் அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துக்கு உரங்கள் நகரும். இதுதான் டிஃப்யூஷன். இந்த முறையில் தான் பாஸ்பரஸ் நகரும். இப்போ இதுவே சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சல்ஃபர் வந்து மண்ணுக்கு அடியில் ஓடுற நீரோட்டம் மூலமாகவே இந்த சல்ஃபர் பயிரோட வேர்களில் ரீச் பண்ணிடும். ஸோ பயிரோட வேரை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ரூட் இன்டர்செப்ஷன், வேரோட குறுக்கீடுகள் மூலமாக இது பயிருக்குள்ளே ஈஸியாகவே உள்ளே போயிடும். இப்போ நம்ம 2 உரத்தையும் கம்பேர் பண்ணுவோம். டிஏபி ஒரு 50 கிலோ வாங்குறீங்க, அதாவது ஒரு மூட்டை. இப்போ டிஏபி வந்து ஒரு 50 கிலோ 1500 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுவே எஸ்எஸ்பிக்கு வருவோம். இப்போ டிஏபியில் வந்து உரத்தோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 18% நைட்ரஜன், 46% பாஸ்பரஸ். இதே அளவுக்கான சேம் சத்துக்களோட அளவை நம்ம இதில் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 143 கிலோ எஸ்எஸ்பி வேணும், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வேணும். அதே மாதிரி 20 கிலோ யூரியா வேணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் 3 மூட்டை சூப்பர் வாங்குற மாதிரி இருக்கும். 3 மூட்டை சூப்பர், ஒரு மூட்டை சூப்பர் வந்து 450 ரூபா வச்சா கூட 3 மூட்டை சூப்பர் வந்து 1350 ரூபா வந்துடும். அதே மாதிரி யூரியா 20 கிலோ, கிலோ 6 ரூபா வச்சா கூட உங்களுக்கு 20 கிலோ யூரியா வந்து 120 ரூபா வந்துடும். ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட 1500 ரூபா வந்துடும். ஸோ செலவு வாரியாக பார்க்குறப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே செலவு தான் ஆகும்.
அதே அளவு உரத்தை இங்கே நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப. பட் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு உரங்களை மண்ணில் போடணுமா அப்படின்னு கேட்டால் அது எப்போவுமே நம்ம வேணாம் தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் செலவு வைஸ் பார்க்குறப்போ உங்கள் ஊரில் வந்து இந்த ரெண்டு உரங்களுக்கும் இடையில ப்ரைஸில் வித்தியாசம் மாறுது அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா உங்களால் மிச்சப்படுத்த முடியும். ஆனால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த அளவுக்கு மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சாத்தியம் கிடையாது அந்த அளவுக்கு. சரி, இப்போ 500 ரூபா எப்படி தான் மிச்சப்படுத்துறது அப்படின்னா, சாயில் டெஸ்ட் எடுங்க, உங்கள் மண்ணில் மண் பரிசோதனை எடுங்க. அதிகபட்சம் ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா செலவாகும் சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பாஸ்பரஸோட அளவு உங்கள் மண்ணில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உரங்கள் பயன்படுத்துகிறதே டோட்டலாக தவிர்க்க முடியும். இந்த மண்ணில் ரெடியாக இருக்கிற பாஸ்பரஸை கரைக்கிறதுக்கு பாஸ்போ பவர் மாதிரியான பாஸ்போ பாக்டீரியா, இது வந்து ஒரு 240 ரூபா வருதுன்னு வைங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா சாயில் டெஸ்ட்டுக்கு ஒரு 150, இதுக்கு ஒரு 250 அப்படின்னு வச்சா கூட 400 ரூபா தான் செலவாகும். நீங்கள் இந்த உரங்கள் போடுறதே தவிர்க்கலாம். அதே அளவுக்கு சத்துக்களை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர முடியும். இது ஆர்கானிக் மெத்தடு, மண்ணில் பாஸ்பரஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும். இப்போ இதுவே டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து பாஸ்பரஸோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உரங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்கானிக்கில் போடுறதா இருந்தால் ராக் பாஸ்பேட்டு, பாஸ்போ பவர், இந்த உரங்களை போட்டு மண்ணை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ அதுவே நீங்கள் கெமிக்கலில் பண்ணுறீங்க அப்படின்னா டிஏபி எஸ்எஸ்பி காம்பினேஷன் தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப நீங்கள் எஸ்எஸ்பி யூரியா காம்பினேஷன் போட்டாலும் அதே செலவு தான் வரும், டிஏபி போட்டாலும் அதே செலவு தான் வரும். இந்த ப்ரைஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரியா சூப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். டிஏபி அளவுக்கு இதுவும் நல்ல காம்பினேஷன் தான். நீங்கள் டிஏபி வந்து ஒரு 25 கிலோ தான் போட போகிறீங்க, 30 கிலோ தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 கிலோ யூரியா ப்ளஸ் வந்து ஒரு முட்டை சூப்பர் வாங்கி போடலாம். ஸோ நீங்கள் இது போடணும்னா இது போடலாம், இது போடுறதுனா இது போடலாம், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு நேரடி உரம், இந்த நேரடி உரத்தில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரூட்டு சத்து தான் இருக்குது. அந்த பேரூட்டு சத்தோட அளவு 16%. ஆனால் இது இல்லாமல் இதில் 11% சல்ஃபர் இருக்குது, அதனால் இதை வந்து கலவை உரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உரம் வந்து மண்ணில் வந்து டிஃப்யூஷன் அண்ட் மாஸ் ஃப்ளோ அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் மூலமாக கரையுது. அதுக்கப்புறமா இதையும் நம்ம டிஏபியும் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ விலை வாரியாக பார்க்குறப்ப ரெண்டு உரத்துக்கும் ஆகிற செலவு ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து இதை தான் போடணும் இதை தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் மண்ணுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நீங்கள் இன்னுமே செலவை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மண் பரிசோதனை எடுங்க. மண் பரிசோதனை பண்ணால் தான் நம்மளால் நிஜமாகவே உரத்தோட செலவை குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் சில தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.